வணக்கம். பொன்னியின் செல்வன் படம் முதல் பாகம் 400 கோடி வசூலை தாண்டி ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான செய்தி, பெருமையாக இருக்குது. ஒரு எழுத்தாளனுடைய எழுத்துக்கு எவ்வளோ பெரிய மரியாதை. அதனால் இதை படமாக்கிய நடித்த அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள். சரி, இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 2-3 ஆண்டுகளுக்கு முதல்ல நெதர்லாண்ட் போயிருந்தேன். அது வந்து டச்சுக்காரர்களுடைய தேசம். என்ன சொல்ல போனால், கடல் மட்டத்திலிருந்து கீழே இருக்கக்கூடிய நாடுமாங்க. எந்த நேரமும் கடல் சூழ்ந்துடலாம் அப்படிங்கிற நாடு அது. அதனால் அணைக்கட்டுகளாக கட்டியிருப்பாங்க அந்த ஊரை சுற்றி. கடல் உள்ளே வந்துடாம ஆச்சரியமான ஊர். அங்கே கப்பல் போச்சுன்னா நிற்குமா அப்படி? அது எப்படி துறைமுகத்தில் இருக்குவாங்கன்னா, இப்படி இரும்பு வால் போட்ட ஒன்றில் தண்ணியை ஏற்றுவாங்களாம். இந்த லெவலுக்கு தண்ணி வந்தோன்னு இந்த கப்பல் இங்கே வந்த பிறகு அந்த தண்ணியை இறக்கிற பிறகு அது கீழே வந்து அந்த கடல் மட்டத்துக்கு வருமா. அதை பற்றிய கதை கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அணைக்கட்டு உடைய போகிறப்ப சின்ன இது வழியாக தண்ணி வந்தபோது ஒரு பையன் தன்னுடைய விரலை வச்சுக்கிட்டே அப்படியே இருந்தான் விடிய காலம் வரைக்கும், அந்த ஊரையே காப்பாற்றினா அப்படின்னு. அந்த பையனுடைய சிலையையும் நான் போய் அந்த ஊரில் பார்த்தேன். ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கிற பகுதிக்கு தான் போனேன். இங்கே தான் நான் சொன்ன இடமெல்லாம் இருந்தது. இதுக்கும் நம்ம பேசுகிற விஷயத்துக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கேருந்து புறப்படுறப்பவே முக்கியமாக அதை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னவர் என்னுடைய நண்பர் தொல்லியல் துறை அறிஞர் வேதாசலம் அவர்கள். ராஜராஜ சோழனுடைய செப்பேடுகள் அங்கே பாதுகாக்கப்படுது, பார்த்துட்டு வாங்க அப்படின்னார். நான் உடனே என்னை கூப்பிட்ட தமிழ் சங்கத்திற்காரவங்கள்ட்ட சொல்லி நான் அதை கட்டாயம் பார்க்கணும் அப்படின்னேன். ஏற்பாடு பண்ணாங்க, போயிருந்தோம். நானும் என் மனைவியும் போயிருந்தோம். ஆனால் உள்ளே போகிறப்போ ஒருத்தருக்கு மட்டும்தான் அனுமதிட்டாங்க. அங்கே இருந்த பேராசிரியர் நம்மளை உள்ளே அழைச்சிட்டு போனார். உள்ளே போனால் அதை எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்காங்கிறீங்க, பாண்டு படத்தில் வர்ற மாதிரி இருக்குதுங்க. உள்ளே போய் கையுற மாட்டிக்கிட்டு போனால் அந்த ஒரு இதில் இருந்து இதுக்குள்ளே அப்படியே மேலே கொண்டு வந்தாங்க. 30 கிலோ எடையுள்ள ஒவ்வொரு இதழ்களாக உள்ள ஒரு வளையம் போடப்பட்ட செப்பேடுகள், 1000 வருஷத்துக்கு முந்தின செப்பேடுகள். நான் தொட்டு பார்க்கலாமான்னு கேட்டேன். பாருங்க அப்படிதாங்க, நான் கையில் இருக்க உரைய கழட்டிட்டு அதை தொட்டு பார்த்தேன். அந்த சில்னஸில் நான் காலை இயந்திரத்தில் ஏறி போகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது என்ன செப்பேடு, யார் கொடுத்தது என்றால், 5ஆம் பாகம் நீங்கள் பொன்னியின் செல்வன் படித்தீங்கன்னா, அதில் அதாவது இலங்கையிலிருந்து வரக்கூடிய அருள்மொழிவர்மன் உடல் நோயால் பாதிக்கப்பட்டு அவன் காய்ச்சல் வந்த உடனே, விஷக்காய்ச்சல் வந்த உடனே அவன் போய் பாதுகாக்கிறதுக்கு அங்கே புத்தகாரத்தில் வச்சுருக்காங்க, எங்கே நாகப்பட்டினத்தில். அங்கே தான் கொண்டு போய் பூங்குழலியும் சேந்தனமுதனும் விட்டுட்டு வர்றாங்க. வந்தியத்தேவன் அங்கேருந்து பிரிஞ்சு போயிடுறார். இந்த புத்த விகாரம் 5ஆம் பாகத்தில் கடல் கொள்ளும். அப்படி கடல் கொள்கிற போது அங்கேருந்து அருள்மொழிவர்மனாகிய ராஜராஜ சோழன் அந்த புத்த பிட்சை மீட்டு கொண்டு படகில் ஏறி புறப்பட்டு செல்வார் அப்படின்னு கதை வரும். சரி, இந்த புத்த விகாரம் அவர் காலத்திலேயே சுனாமி அலைகளால் சூழப்பட்டதுங்கிற விஷயத்தை பார்க்குறோம். ஆனால் அவர் காலத்திலேயே அதை கட்டுவதற்கு மலாய் நாட்டை சேர்ந்த, அதாவது கடாரம்னு சொல்லக்கூடிய பகுதியை ஆண்ட ஒரு மன்னன் அனுமதி கேட்டானான். எப்படி அந்த புத்தவிகாரத்தை நான் கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கணும்? உடனே ராஜராஜ சோழன், பாருங்கள், அவன் சைவ சமயத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் கூட, அழுத்தமாகவே சொல்லலாம், ராஜராஜ சோழன் சைவ சமயத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் கூட மாற்று மதமான பௌத்த மதத்துக்கு கோயில் கட்டுவதற்கு இடமும் கொடுத்து அந்த கோயிலை பராமரிப்பதற்கான செலவுக்காக ஆனைமங்கலம் என்றொரு ஊரையே தானமாக கொடுத்து அந்த தானமாக கொடுத்ததை செப்பேடுகளில் பதிவு பண்ணி கொடுத்தானான். அதனால் அதுக்கு பேர் ஆனைமங்கல செப்பேடுன்னே பேர். இந்த செப்பேடுகள் தாங்க எங்கே இருக்குது, எங்கே இருக்குன்னா நெதர்லாண்ட் நாட்டில் லேடன் பல்கலைக்கழகத்தில் இருக்குது. சரி, இப்போ நமக்கு ஒரு கேள்வி என்ன, இந்த செப்பேடுகள் அங்கே எப்படி போச்சு என்றால், தமிழ்நாட்டை இந்தியாவை ஆளாதவர்களே கிடையாது. போர்ச்சுகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், ஆர்மீனியர்கள் எல்லோரும் வியாபாரம் பண்ண வந்து நம்மளை பகுதி பகுதியாக பிடிச்சி ஆண்டாங்க. அதில் நாகப்பட்டினம் பக்கத்தில் தரங்கம்பாடி என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அங்கே ஒரு கோட்டையை கட்டினாங்க டச்சுக்காரர்கள். இன்றைக்கி அங்கே ஒரு அற்புதமான கோட்டை இருக்குது. நல்லா சொல்லப்போனால் பைபிள் அங்கே தாங்க இருக்குது. இப்போ முதல் பைபிள் அங்கே இருக்குது, நான் போய் பார்த்து வந்தேன். அதையும் தரங்கம்பாடியில் போய் பாருங்கள். இந்த பகுதியெல்லாம் ஆண்ட டச்சுக்காரர்கள் தங்களுடைய பொருள்களை வைப்பதற்கான இடமாக இந்த புத்தவிகாரத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அப்போது அந்த புத்தவிகாரத்தில் இருந்த அரிய பொருள்களெல்லாம் அவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள். அப்படி கொண்டு செல்லப்பட்ட பொருள்களில் ஒன்றுதான் ராஜராஜ சோழனுடைய செப்பேடுகள்.
அந்த செப்பேடுகளினுடைய அருமையை தெரிந்து அவர்கள் பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். நான் கூட நண்பர்கள்ட்ட கேட்டேன், இதை நம்ம ஊர் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு. வேண்டாம் வேண்டாங்க, இங்கே பாதுகாப்பாக இருக்குது, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது பெருமையாகவும் இருந்தது, கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்தது. ஆனாலும் கூட அந்த செப்பேடுகளை பார்த்தபோது எனக்கு இருந்த ஆச்சரியம், பொன்னியின் செல்வனுடைய, அருள்மொழிவர்மனுடைய, ராஜராஜ சோழனுடைய அந்த பரந்த மனதும் அவருடைய அந்த குடை குணமும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன. 1000 ஆண்டுகள் கடந்த பிறகும் கூட இன்றைக்கும் அவை அவருடைய பெருமையை பேசுகின்றன என்று சொன்னால், மத நல்லிணக்கம் என்று இன்றைக்கு நாம் பேசுகின்றோமே, அந்த மத நல்லிணக்கத்தை கையிலெடுத்த பெருமை அன்றைக்கே ராஜராஜ சோழனுக்கு உண்டு. அத்தகைய மன்னனது புகழை போற்றுவோம், பாடுவோம், நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.